உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் எங்கேயோ இருக்கிறதெல்லாம் ஈர்க்கிற வலிமை அதன் மேல் இருக்கிறது. நோய்களை குணமாக்குறதுக்கு ஒரு அபிஷேகம் எப்படி வெளிப்படுகிறதோ, தீர்க்க தரிசனத்தை உரைக்கும்படி ஆவியானுடைய அபிஷேகம் எப்படி வெளிப்படுகிறதோ, அதுபோல ஒரு ஒரு செல்வத்தை ஈர்க்கவும் மிகப்பெரிய சாதனைகளை செய்யவும் தேவ ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. அதே ஆவியானவர் தாங்க இதையும் செய்கிறாரு. ஊழியத்துக்குனா வேற ஆவியானவர், பிஸ்னஸுக்குனா இன்னொரு ஆவியானவர்லாம் நினச்சிக்காதீங்க. அதே த சேம் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருந்து அவர் வேலை செய்கிறார், உங்களுக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்கிறார். அதை நம்புங்க. ஐ எம் அனாயிண்ட், என் மேல் ஆவியானவர் இருக்கிறார். ஆகையினால நான் என்னுடைய தொழிலை, என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய பிஸ்னஸை நான் வந்து ஆவியின் பலத்தினாலே நான் செய்து ஆவியின் வழியிலே பெரிய வெற்றிகளை நான் பார்க்க போகிறேன். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்துருங்க. ஆமாம், ஆவியானவரால் வருகிற சக்சஸை நான் பார்க்க போகிறேன். பரிசுத்த ஆவியும் ஆனவரும் நானும் இணைந்து கொடிய நாட்டை போறோம், கொடி பறக்க போகுது. ஆமென். ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் போது எத்தனையோ ஜென்ரேஷனா, எத்தனையோ தலைமுறையாய் பார்க்காத செல்வத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எத்தனையோ உங்கள் தாய் தகப்பன், உங்கள் மூதாயர்கள், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் தாத்தா காலத்துல எத்தனையோ தலைமுறைகள் இதை பார்த்துருக்கவே பார்த்துருக்காது. அதை நீங்க பார்ப்பீங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க விட்டதையும் நீங்க சேர்த்து பார்ப்பீங்க, அவங்க விதைச்சதையும் நீங்க சேர்த்து அறுப்பீங்க.